வணக்கம் அன்பர்களே, இன்று மகத்தான கதைகள் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருப்பவர் கம்பர். சோழ அரசனது அரசவையில் ஒரு நாள், கவிஞர் பெருமக்களே, எமது நெடுநாளைய விருப்பம் வால்மீக இராமாயணத்தை தமிழில் இயற்றித்தர வேண்டும். இதை கவியரசர் ஒட்டக்கூத்தரும் கம்பரும் தான் செய்து முடிக்க வேண்டும். என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார் அரசர். தங்கள் சித்தப்படியே அந்த பணியை ஏற்கிறோம், இது எங்கள் பாக்கியம் என்று ஒட்டக்கூத்தரும் கம்பரும் பதில் சொன்னார்கள். ஒட்டக்கூத்தருக்கு சிறிது மன வருத்தம் இருந்தது. பழம்பெரும் புலவரான தம்மை விட கம்பருக்கு அரசர் அதிக மதிப்பு கொடுத்து பெருமைப்படுத்துவது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. இந்த கம்பர் நேற்று வந்தவர், அவரை என்னோடு இணைத்து இருவருமாக இராமாயணத்தை ஏற்றுமாறு சொல்வதா? என்ன கேவலம் இது! கம்பரும் என்னை மன்னித்து மதித்து வந்து எந்த பகுதியை யார் எழுதுவது என்று இதுவரை கேட்கவே இல்லை. என்ன சிறுமை இது என்று மனதிற்குள் குமுறினார். இராமாயணத்தை தமிழில் இயற்ற இரு புலவர்களுக்கு போதிய சௌகரியங்களை செய்து கொடுத்திருந்த குலோத்துங்க சோழன் சில மாதங்கள் சென்றபின் அரசவையில் புலவர்களே, இராமாயணம் எந்த அளவு வந்திருக்கிறது என்று கேட்டார். அதற்கு ஒட்டக்கூத்தர், நான் சிறிதளவு இயற்றியிருக்கிறேன் என்று கூறினார். ஆனால் கம்பரோ, நான் சேதுபடலம் வந்துவிட்டேன் என்றார். கம்பர் உண்மையில் இயற்றத் தொடங்கவே இல்லை என்று கருதிய ஒட்டக்கூத்தர் கம்பரிடம், நீவர் இயற்றியுள்ள படலத்தில் ஒரு பாட்டை கூறினால் மகிழ்ச்சியாக இருக்குமே என்று கூறினார். ஆஹா, அதற்கென்ன, கலைவாணியின் அருளால் இதோ பாடுகின்றேன் என்று சொன்னார் கம்பர். சேதுபடல பாடலை ஒன்றை பாடி காட்டினார். ஆஹா, அருமை அருமை என்று மன்னர் மகிழ்ச்சி குரல் எழுப்பினார். இராமாயணத்தை இவ்வளவு தூரம் கம்பர் ஏற்றிவிட்டதால் அவரே அதை பூர்த்தி செய்து விடட்டும் என்றார் ஒட்டக்கூத்தர். கலைவாணி இருக்கிறாள், துணை புரிவாள் என்று அன்னையை வணங்கி அவரது கூற்றுக்கு ஒப்புக்கொண்டார் கம்பர். அன்று முதல் பொறாமை காரணமாக ஒட்டக்கூத்தர் இராமாயணத்தை இயற்றுவதை நிறுத்திவிட்டார். ஆனால் கம்பரோ கலைவாணியின் திருவருளால் காவியத்தை இனிதே இயற்றி முடித்து விட்டார். அரசன் குலோத்தங்கனுக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சி. இந்த அரிய காப்பியத்தை சான்றோர் நிறைந்த அரங்கர் சன்னதியில் அரங்கேற்றுவதே சிறப்பு என்று மன்னன் கூறினான். அரசபிரான் கருத்துப்படியே யான் திருவரங்கம் செல்கிறேன் என்று புறப்பட்டார் கம்பர். ஸ்ரீரங்கத்தில் வைணவ பரமாச்சாரியான ஸ்ரீமன் நாதமுனிகளை சந்தித்து வணங்கி வந்து காரியத்தை தெரிவித்தார் கம்பர். கம்பரே, உமது காப்பியத்துக்கு ராம அவதாரம் என்று பெயரிட்டு ஆயிரங்கால் மண்டபத்தில் அழகிய சிங்கர் மேடையில் வைணவச் செல்வர்கள் முன்னிலையில் அரங்கேற்றலாம் என்றார் நாதமுனிகள். தேவரீர் சித்தம் சுவாமி என வணங்கி கூறினார் கம்பர். அழகிய சிங்கர் மேடையில் ஸ்ரீமன் நாதமுனிகளின் முன்னிலையில் ராம அவதாரம் அரங்கேற்றம் தொடங்கிற்று. கவிச்செல்வரே, முதல் பாடலே அருமை, ஆனால் ஒன்று சடையப்ப வள்ளல் என்னதான் உம்மை ஆதரித்தவர் என்றாலும் இந்த காப்பியத்தில் 100 பாட்டுக்கு ஒரு முறை அவரை புகழ்ந்திருப்பது சரியாக படவில்லை. 1000 பாடலுக்கு ஒரு முறை குறிப்பிட்டாலே போதுமே என்றார் நாதமுனிகள். ஆஹா, என்ன அற்புதமான கருத்து! சடையப்பரே, நான் 100 ஒருவராக எண்ணி பாடினேன். தேவரில் அவர் 1000 ஒருவராக செய்துவிட்டீர்கள். மிக்க நன்றி, இதுவே சிறப்பு என்றார் கம்பர். ராணியின் வதைப்படலம் முடிந்தது. நரசிம்மமூர்த்தி சிலையின் தலை அசைந்தது. ஓர் பெரிய கர்ஜனை எழுந்தது. சபையோர் மெய் சிலிர்த்தனர். நரசிம்மரே ஒப்புதல் அளித்து விட்டார். நீர் கவியரசர் மட்டுமல்ல, சிறந்த பக்தர். கம்ப நாடாழ்வார் என்று புகழ்ந்தார் ஸ்ரீமன் நாதமுனிகள். கம்பர் வாழ்க வாழ்க! ராமாவதார காவியம் உலகமெல்லாம் பரவி பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று அந்த அவையில் குழுமியிருந்த சான்றோர்கள் போற்றினார்கள். அரங்கேற்றம் நிறைவேறியதும் காப்பிய அரங்கேற்றம் மங்களகரமாக நிறைவேறிவிட்டது. சைவ சீலர்கள் தில்லைவாழ் அந்தணர்களின் அங்கீகாரத்தையும் பெற்றுவிட்டால் தமிழ் உலகமே ஒப்புதல் தந்துவிட்டதாக ஆகும் என்றார் ஸ்ரீமன் நாதமுனிகள். அவ்வாறே தில்லை செல்கிறேன் சுவாமி என்று பதில் சொன்னார் கம்பர். தில்லையம்பதி அடைந்தார். தில்லையம் 3000 சேர்வது அரிதாக இருந்ததால் கம்பர் பல நாள் காத்திருக்க நேர்ந்தது. ஒரு நாள் இறைவன் திருவுருளப்படி அந்தனர் தலைவர் மகன் பாம்பு தீண்டி இறந்து விட்டான். எல்லோரும் ஓரெங்கே அங்கே கூடியிருந்ததை கம்பர் கண்டார். கவலை வேண்டாம், எனது ராம அவதாரம் நாகபாச படலத்திலிருந்து சில பாடல்களை பாடுகிறேன். இறையருளால் பிள்ளை பிழைத்து எழக்கூடும் என்றார் கம்பர்.
கம்பர் பாடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு நாகம் எங்கிருந்தோ வந்து பாலகனை கடித்த இடத்தில் மீண்டும் தீண்டி விஷத்தை உறிஞ்சிச் சென்றது. பாலகன் உயிர் பெற்று எழுந்து விட்டான். அதன் பின்பு தில்லைக்கூத்தன் அரங்கத்தில் 3000 முன்னிலையில் ராமாவதாரம் அரங்கேற்றப்பட்டது. கம்பரே, அருட்செல்வரே, உமது காப்பியம் உலகம் உள்ளளவும் புகழ்மணக்க விளங்கும். அதனை படிப்பவர் கேட்பவர் அனைவரும் எல்லா நன்மைகளும் பெற்று திகழ்வார்கள். தாங்கள் கவியரசருக்கெல்லாம் அரசர், கவி சக்கரவர்த்தி என்று போற்றினார்கள். இதுவே கம்பரின் கதையாகும். கம்பரின் கதை வாழ்க்கையில் இராமாயணத்தை இயற்றி ராமாவதாரம் காவியத்தை படைத்து உலகம் அனைவரும் படிக்க மிகவும் பயனுள்ளதாக அமைத்தார். இதுவே கம்பர் கதையாகும். இக்கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிக்க நன்றி.